மணிப்பூர் மாநிலம் இம்பால் திமாபூர் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் குண்டுவெடிப்பு, தேர்தல் நேரத்தில் நிகழ்ந்த சம்பவத்தால் பரபரப்பு. பிரதமர் மோடி அவரது கோட்டீஸ்வரன் நண்பர்களின் 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ளார். காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல்காந்தி குற்றச்சாட்டு. இந்த பணத்தின் மூலம் 16 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊதியத்தில் வேலை வழங்கியிருக்கலாம் என கருத்து. இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் 13 மாநிலங்களின் 89 தொகுதிகளில் இன்று மாலையுடன் ஓய்கிறது தேர்தல் பிரச்சாரம். இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரம். மோடியின் வெறுப்பு பேச்சு தொடர்பாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். தேர்தல் ஆணையத்துக்கு காங்கிரஸ் கட்சி எச்சரிக்கை. சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜக தில்லுமுல்லு செய்து வெற்றி பெற்றுள்ளது அம்பலம். சுயேட்சை வேட்பாளர்களை வாபஸ் பெற செய்ததாக பாஜகவின் பொதுச் செயலாளர் ஒப்புதல். அலோபதி மருத்துவத்தை அவதூறு செய்ததற்காக பத்திரிகைகளில் பெரிய அளவிலான விளம்பரம் செய்து மன்னிப்பு கூறினார் பாபா ராம்தேவ். சிறிய அளவிலான விளம்பரத்திற்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து இன்று பெரிய அளவில் விளம்பரம். மக்களவைத் தேர்தலில் விவிபேட் வாக்குகளை 100% என்ன உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 53,840 ரூபாய்க்கு விற்பனை. தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு. நயினார் நாகேந்திரன் கேட்டதாலேயே பணத்தை கொடுத்து அனுப்பியதாக உறவினர் முருகன் வாக்குமூலம். மேற்கு வங்க மாநிலத்துக்கு வெப்ப அலைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுப்பு. தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம்.